அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2016 ரிலீஸ் ஆன கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ். அப்துல்லி, தர்ஷனா ராஜேந்திரன், அபிராமி வெங்கடாச்சலம், ராக்கெண்டு மௌலி, வெண்ணலங்கட்டி இவங்க நாலு பேர் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் விஜய் வரதராஜ், ராஜ்மோகன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஜி கே விஷ்ணு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. டைரக்டட் பை ஹரிஹரன். இந்த வெப்சீரிஸ் வந்து 2016 ரிலீஸ் ஆச்சு. இதில் நடிச்சிருக்க எல்லாருமே இப்போ ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்காங்க. தர்ஷனா ராஜேந்திரன் அந்த ஹிருதய மூவினால் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அபிராமி வெங்கடாச்சலம் பிக் பாஸ்னால ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்துல் லீ ஒரு சில மூவிஸ் பண்ணிட்டாரு. விஜய் வரதராஜ் டெம்பிள் மக்கீஸில் இருப்பார், அவரும் மூவிஸ் பண்ணிட்டாரு. வெப்சீரிஸோட டேரக்டர் ஹரிஹரன் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ஒரு படம் டேரக்ட் பண்ணிட்டாரு. சினிமாட்டோகிராஃபர் ஜி கே விஷ்ணு, அபிராமி, மது, கௌதம், வெங்கி. அபிராமி எல்லாரும் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அபிராமி அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ஐடி தான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. மது பிரியா அலையன்ஸ், மது அவங்களுக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில், பட் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் தயக்கம் வாட்ஸ் ஓவர். கௌதம் அவருக்கும் அலையன்ஸ் பார்க்குறாங்க. அண்ட் தென் வெங்கி கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஸோ இவங்க நாலு பேரும் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை ரொம்ப ஒரு ஜாலி நோட்டில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பாசிட்டிவ்ஸ், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, ப்ளாட் வாஸ் குட் அண்ட் ஃப்ரெஷ், அந்த ஆஃபீஸோட லொக்கேஷன்ஸு, பப்பு எல்லாமே. நெகட்டிவ்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மிராண்டா அண்ட் கிட்கேட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அதுக்காக இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அப்பப்போ மிராண்டாவும் கிட்கேட்டும் குச்சினே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அங்கங்கே சம்மந்தமே இல்லாமல். அதுக்கு நாலு பேரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால் அப்துல் தான். அவர் அந்த கல்ச்சரை காப்பாற்றுறதா பேசுகிறதாகட்டும், அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசுகிறதாகட்டும், ஒரு நியூ இயர் பார்ட்டிக்காக போகிறப்போ ஒரு கேப் டிரைவர்கிட்ட மாட்டிப்பார், கேப் டிரைவர் தான் ராஜ்மோகன். விஜய் வரதராஜ் ஒரு சீனில் தான் வருவார், அதே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவங்க நாலு பேரோட பாஸாக ஒருத்தர் வருவார். இந்த வெப்சீரிஸ் மொத்தம் 8 எபிசோட்ஸ், ஒரு எபிசோட் 15 நிமிஷம் போடுவாங்க, பட் 10 நிமிஷம் தான் கண்டென்ட் இருக்கும். புட் சட்னி யூடியூப் சேனலில் இருக்கு. இதோட பிஜிஎம் ஒரு மாதிரி வயலின் ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும், அடிக்டிவ். 2016லேயே தர்ஷனா ராஜேந்திரனுக்காகவும் அவங்களோட கேர்லி ஹேர்க்காகவும் இந்த வெப்சீரிஸ் பார்த்த நிறைய பேர் நானும் ஒருத்தேன்.